வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம கற்பூரவல்லி லீஃபில் வந்து பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத அங்கே பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்து வீட்லேயும் வச்சுருப்பாங்க, குழந்தைகள்லாம் இருக்கிற வீட்டில். ஏன்னா அடிக்கடி குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிக்கும், இதில் வந்து கஷாயம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி வந்து குடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பஜ்ஜியாக போட்டு கொடுக்கலாம். கஷாயமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடிக்கிறது கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லியும் வந்து காரத்தன்மை உள்ளது தான். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள். 1 சிட்டிகை பெருங்காய்த்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்க வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம். நம்ம நல்லா கரெக்டான பதத்தில் கலக்கி வச்சுங்க. இந்த அளவில் இருந்தால் நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம மெடிசனுக்காக தான் செய்கிறோம், குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சோடா உப்பு போடுறது, இதில் கொஞ்சம் உப்பி வந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். அதனால தான் நானே கடலை மாவு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இல்லைனா கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவுலேயே போடலாம், அதுவும் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இப்படி டிப் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட போகிறோம். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி முழுசாக கொடுத்து குழந்தைங்க சாப்பிட்லங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். கற்பூரவல்லியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 லீஃப் இது. அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலை, 1 பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது. இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன், நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது கூட அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். இதில் வந்து பச்சை மிளகா கூட சேர்க்கலாங்க. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அது அவங்க எடுத்து எடுத்து சாப்பிட்ணும், பச்சை மிளகா கடிச்சிருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்து கொடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உருண்டை பிடிச்ச மாதிரி போண்டா மாதிரியும் போடலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இப்படி தட்டி வடை மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டையுமே வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் வந்து நான் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இதை நல்லா டிப் பண்ணிக்கலாம். நம்ம சோடா உப்பெல்லாம் போடாமையே நமக்கு நல்லா உப்பு நாப்பில் நல்லா வருங்கிறது, நம்ம அதெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க, இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரவல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதை வந்து நம்ம வடை மாதிரி போட்டுக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாங்க. கற்பூரவல்லியில் பஜ்ஜியும் வடையும் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, போண்டாலாம், அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.